Morning students, today we are going to see with the next exercise in trigonometric, that is trigonometric ratios of compound angles. Okay, so compound angles, when we add or subtract angles, the result is called a compound angle. That is, the algebraic sum of two or more angles are called a compound angles. So when you are adding, when you are taking three angles A, B, C, when you are adding A plus R minus B, A plus B plus C, A minus B plus C, etc., are said to be the compound angles. So we are going to see with sum and difference formulae of sine, cosine and tangent. So these formulae are very important. You have to learn this formulae. Okay, so you have to be very clear with this, and you have to be very memorize this all six formulae: sine of A plus B, A minus B, cos of A plus B, A minus B, tan of A plus B, tan of A minus B. So in the R formula way, you nalla tharova padichuko, yena in the R formula use panni adutha formula avum varum. So in the formula namakku nalla theriyanum seriya, endha rendu angle nam add pannalum what about the answer, subtract panna enna answer, sine na eppadi varum, cos na eppadi varum, appdi nee niyabam vechukkanum. So inga nee first enna niyabam vechukkanuna, sine அப்படின்னா இந்த என்னையும் எஸ் ஐயும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. என்னும் எஸ்ஸும் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நோ சைன் சேஞ்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், என் அண்ட் எஸ் நோ சைன் சேஞ்ச். ஸோ நோ சைன் சேஞ்ச்னா ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸே வரும், மைனஸ் இருந்தால் மைனஸே வரும். ஸோ என் அண்ட் எஸ் சைனில் நோ சைன், நோ சைன் சேஞ்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சைன்னா நோ சைன் சேஞ்ச். ஓகே, அண்ட் தென் காஸ்ல சைன் சேஞ்ச், சைன் சேஞ்ச் அப்படிங்கிறது காஸ். ஓகே, காஸ்ல பிளஸ் இருந்தா மைனஸ் வரும், மைனஸ் இருந்தா பிளஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது சைன்ல வந்து ரெண்டு ட்ரிக்னாமெட்ரிக்கும் வரும், சைனே காஸ் பி பிளஸ் காஸ் ஏ சைன் பி. இதுல சைனே காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி, இதை நீ மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மைனஸ். அடுத்தது காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி அப்படின்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஏ மைனஸ் பிக்கு காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ யூ கேன் ஈஸிலி மெமரைஸ் திஸ். காஸ்னா ரெண்டு சேமாக இருக்கும், அடுத்த ரெண்டு டேர்மும் சேமாக இருக்கும், காஸ் காஸ் சைன் சைன் வரும். இங்கே வந்து சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி, ஆனால் சைன் மாறாது, சைனுக்கு காஸ்க்கு வந்து சைன் மாறும். டேன் ஆஃப் ஏ பிளஸ் பினா ப்ளஸ்னா மேலே ப்ளஸ் வரும், மைனஸ்னா மேலே மைனஸ் வரும், கீழே ப்ளஸ் வரும். டேன் ஏ ப்ளஸ் டேன் பி டிவைடட் பை ஒன் மைனஸ் டேன் ஏ டேன் பி. டேன் ஏ மைனஸ் பிக்கு டேன் ஏ மைனஸ் டேன் பி டிவைடட் பை ஒன் ப்ளஸ் டேன் ஏ டேன் பி. ஸோ யூ மஸ்ட் ஸ்டடி ஆல் திஸ் சிக்ஸ் ஃபார்முலே இன் காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ். தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். யூஸிங் திஸ் ஆங்கிள்ஸ் வி ஆர் கோயிங் டு மூவ் வித் த எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் போகலாம். எக்ஸசைஸ் 4.2 போறேன். சோ எக்ஸசைஸ் 4.2. ஓகே, இன் எக்ஸசைஸ் 4.2 ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஃபாலோயிங். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ் கொசிக்கன் 15 டிகிரி. கொசிக்கன் 15 டிகிரினா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், நமக்கு வந்து வி நோ த ஃபார்முலா ஃபார் சைன் காஸ் டான் தான் தெரியும். அதனால் ஃபர்ஸ்ட் இதை எப்படி மாற்றிக்கனா, 1/sin மாற்றிக்கணும், 1/sin 15 டிகிரி அப்படின்னு எழுதிக்கோ. கொசிக்கனோட வந்து சைனோட ரெசிப்ரோக்கல். இப்போ சைன் 15 டிகிரியை நம்ம ஏ பிளஸ் பியாக எழுதணும். நமக்கு தெரிஞ்ச ஸ்டாண்டர்ட் ஆங்கிளாக பிரிக்கணும், அப்படின்னா தான் ப்ராப்ளம்குள்ளே நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரியா, அப்போ 15 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம், ஏ மைனஸ் பின்னு எழுதலாமா, அதாவது 60 டிகிரி மைனஸ் 45 டிகிரின்னு எழுதலாம், இல்லைன்னா 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு எழுதலாம். நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி, எது வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இப்போ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி எப்படி சொல்லுவோம், சைன் ஏ காஸ் பி. ஐ எம் ரெப்ரசன்டிங் திஸ் இஸ் சைன் அண்ட் திஸ் இஸ் காஸ். ஓகே, சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி.
So this is the formula. Okay, S A X S B C A C B na poduven. Neenga understand panikonga. Okay, so sin of a minus b oda formula namakku therinjiruchu. Ipa a engra edathila 45 degree irukku. Ipdi eludhikkom. Sin 45 minus 30. Appa sin 45 degree cos 30 degree minus cos 45 degree sin 30 degree. Okay, now what is sin 45? 1 by root 2 into what is cos 30? 1 root 3 by 2 minus cos 45 is 1 by root 2, sin 30 is 1 by 2. So idha nee multiply pannina root 3 divided by 2 root 2 nu varum. Idha nee pannina 1 by 2 root 2 nu varum. Since the denominator are same, we can add that numerator. So this is sin 45 degree, but we need to find out sin 15 degree. This is sin 15 degree, but we need to find out cosecant 15, illaya? Appa cosecant 15 degree is equal to 1 by sin 15 degree, that is the reciprocal of this, that is 2 root 2 divided by root 3 minus 1. So this is the answer for first subdivision. Okay, now let us move with second subdivision. Sin of minus 105 degree. Sin of minus theta, enadhuppa formula namakku theriyumla. Sin of minus theta is minus sin theta, since sin is an odd function. So minus sin 105 degree. Ipa idha enna pannalam, we can write this as minus sin. This can be written as 60 degree plus 45 degree. Appa idha enna formula la irukku? Sin of a plus b formula la irukku. Sin of a plus b is equal to sin a cos b plus cos a sin b. Illaya? So indha edathila namakku sin of 60 plus 45 ah nama eduthukalam, minus kadesiya potukalam. Okay, appa sin 60 cos 45 plus cos 60 sin 45. Okay, so what is sin 60? It is root 3 by 2. Cos 45 is 1 by root 2 plus cos 60 is 1 by 2 and sin 45 is 1 by root 2. Okay, so we are getting root 3 by 2 root 2 plus 1 by 2 root 2, that is equal to root 3 plus 1 divided by 2 root 2. Sariya? So ipo nama kandupidikka vendiyathu minus, that is sin of minus 105 degree is equal to, idu vandu sin 105 illaya, minus sin 105 degree. So this is minus of root 3 plus 1 divided by 2 root 2 appdinu eludiranum. Okay, so this is the answer for second subdivision. And third subdivision, cot 75 degree. Cot 75 can be written as 1 by tan 75 degree. Tan 75 எப்படி பிரிக்கலாம்? நமக்கு தெரிஞ்ச ஆங்கிளா பிரிக்கணும். Tan 30 plus 45 degree அப்படினு எழுதிக்கலாம். Okay, what is tan of a plus b formula? Tan of a plus b equal to tan a plus tan b divided by 1 minus tan a tan b. Plus இருந்தா மேல plus வரணும், கீழ minus வரும். Minus னா மேல minus வரணும், கீழ plus வரணும். Okay, so here we are going to apply tan of 75 degree is equal to tan of 30 plus 45. So in the place of a we are having 30. So tan 30 degree plus tan 45 degree divided by 1 minus tan 30 into tan 45. Okay, so this is tan 30 is 1 by root 3 plus tan 45 is 1 divided by 1 minus 1 by root 3 into 1. So when you are taking the LCM, 1 plus root 3 divided by root 3 divided by root 3 minus 1 divided by
root 3. So root 3, root 3 denominator, mele kondu kondi na cancel aayiru. So your answer is 1 plus root 3 divided by root 3 minus 1. This is tan 75. But we need to find out cot 75. So cot 75 is equal to 1 by tan 75. So take the reciprocal of this. Root 3 minus 1 divided by root 3 plus 1. So this is the answer for subdivision 3. Okay. Now let us go to problem number 2. Find the value of the following. Okay. First subdivision, sine 76 degree. Cos 16 degree minus cos 76 degree sine 16 degree. Okay. So, what form is this? This is in the form of sin A cos B minus cos A sin B. So, what is this equal to? Sin of A minus B. This is in the form of the formula, so we can write like this. Okay, so we can write the answer for this as the given sign is equal to sine 76 minus 16 degree. So what is sine 76 minus 16? Sine 60 degree, that is equal to root 3 by 2. So similar to this, you are having subdivision 3, you can take it as homework using the formula of cos. Okay. Next question is sin pi by 4 cos pi by 12 plus cos pi by 4 sin pi by 12. So we can easily compare this again with the formula sin of a plus b. Leah, this is of the form sine of a plus b, that is sine of pi by 4 plus pi by 12, that is equal to sine of, taking the LCM, 12, 3 pi plus pi. So it is equal to sine of 4 pi by 12, that is equal to sine pi by 3. Sine pi by 3 is nothing but sine 60 degree, that is equal to root 3 by 2. So we got the answer for second subdivision. Third subdivision you can try it in your homework. Okay. Now the next one is cos square 15 minus sine square 15. So இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா அடுத்ததுல தான் பார்க்க போறோம். ஆனா இந்த क्वेश्चन கொடுத்திருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஃபார்முலா சைடுல சொல்றேன். cos square 15 minus sin square 15. Okay. So இது என்ன ஃபார்முலால இருக்கு அப்படினு பார்த்தினா cos square a minus sin square a is equal to cos 2a னு நம்ம எழுதலாம். This is the formula for multiple angle. Multiple angle னா a க்கு பதிலா 2a இருக்கு இல்லையா? அதனால இட் இஸ் அ மல்டிபிள் ஆங்கிள். ஸோ இந்த ஃபார்முலா நீ யூஸ் பண்ணினா காஸ் ஸ்கொயர் 15 மைனஸ் சைன் ஸ்கொயர் 15 இஸ் ஈக்குவல் டு காஸ் 2 இன்டூ 15 டிகிரி. 2 இன்டூ 15 இஸ் காஸ் 30 டிகிரி. வாட் இஸ் த வேல்யூ ஃபார் காஸ் 30? இட் இஸ் ரூட் 3 பை 2. ஓகே. ஸோ இஃப் யூ கான்ட் ஃபைண்ட் அவுட் த ஆங்கிள், யூ கேன் லீவ் இட் ஆஸ் இட் இஸ். இப்போ காஸ் 70 வந்துச்சு அப்படின்னா உனக்கு ஆன்சர் தெரியாது. ஸோ அப்படியே விட்டுறலாம். காஸ் 100 வந்துச்சு அப்படின்னா வி கேன் லீவ் இட். அதர்வைஸ் இஃப் யூ இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆங்கிள், யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர்ஸ் லைக் திஸ். ஓகே. நாவ் லெட் அஸ் கோ டு ப்ராப்ளம் நம்பர் 3. சைன் ஏ இஸ் கிவன் அஸ் 3 பை 5 அண்ட் ஆங்கிள் ஏ லைஸ் பிட்வீன் 0 டு பை பை 2. 0 டு பை பை 2னா எந்த குவாட்ரண்ட்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், காஸ் பி இஸ் கிவன் அஸ் மைனஸ் 12 பை 13 and the angle is pi to 3 pi by 2. Pi to 3 pi by 2 na endha adu? 180 degree to 270 degree. 180 degree to 270 degree na lies in third quadrant. Okay.
Find the values of the following. Find the value of. Find the value of. Okay. First question, you have to find out cos of a plus b. நமக்கு cos of a plus b னா cos a யும் வேணும், sin a, sin b எல்லாமே வேணும் இல்லையா? So first let us find out the angles. இப்ப பாரு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு ட்ரையாங்கிள், இது வந்து a and this is b and this is c. Okay. So இப்ப first வந்து sin a equal to 3/5 னு கொடுத்துருக்காங்க. Sin a equal to 3/5 in first quadrant. First quadrant all angles are positive. So for sin a ingrathu enadhu, opposite side by hypotenuse. Appa 3, this is 5. So what will be the third side? Third side will be 4. Illaya eppovume namakku theriyum oru side kandupidikkanum. AB is equal to root of AC square minus BC square. So this is root of 25 minus 9 is equal to root 16 equal to 4. Okay. So we got answer as 4. So what is cos A? Abdina kandupidi. Cos A is equal to adjacent side by hypotenuse. Ilaya? Adjacent side enna irukku? 4 divided by 5. So we got what is cos A and what is sin A. அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், வாட் இஸ் காஸ் பி? இட் இஸ் கிவன் காஸ் பி, ஆங்கிள் பி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை தான் நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ நவ் இட் இஸ் கிவன் காஸ் பி. ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் நான் போடுறேன். திஸ் இஸ் ஒன் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஐ வில் டிரா ஹியர் இட் செல்ஃப். Angle B represent பண்ணியிருக்காங்க. A, C, this is theta, this is 90 degree. So it is given that third quadrantில் cos வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் இல்லையா. So here it is given that what is sin? Sin கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன தெரிஞ்சிருக்கு, cos. அப்போ இது வந்து 12, இது வந்து 13. அப்போ ஹவு கேன் யூ ஃபைண்ட் அவுட் ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர், தட் இஸ் ரூட் ஆஃப் 169 மைனஸ் 144, தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் 25 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ திஸ் இஸ் 5னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ காஸ் பி வந்து மைனஸ் 12/13னா ஆங்கிள் பி லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட், லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்டில் சைன் இஸ் நெகட்டிவ், tan is positive இல்லையா. ஆல் சில்வர் டீ கப்ஸ். இங்கே வந்து நம்ம tan A கண்டுபிடிக்கல. tan A இஸ் ஈக்குவல் டு 3/4. யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் எவ்ரி திங். ஓகே, tan A ஈக்குவல் டு 3/4. ஸோ இங்கே வந்து sin வந்து நெகட்டிவ் போட போகிறோம். அப்போ sin B இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/13 அண்ட் tan B இஸ் ஈக்குவல் டு, இட் இஸ் பாசிட்டிவ், தட் இஸ் சைனும் காசும் இப்போ நமக்கு பாசிட்டிவில் இருக்கிறதுனால இதுவும் நமக்கு பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ 5/12. ஓகே, ஸோ வி காட் வாட் இஸ் டேன் பி அண்ட் வாட் இஸ் சைன் பி அண்ட் வாட் இஸ் டேன் ஏ, காஸ் ஏ, சைன் ஏ எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ நாவ் லெட் அஸ் கோ வித் த ஃபஸ்ட் சப்டிவிஷன். காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ sin b. We have to take all the values whatever we found. Cos A என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4/5. What is cos B? Cos B it is given in the problem, that is minus 12/13. Minus sin A என்னது, sin A it is given 3/5. Sin B minus 5/13. Okay, minus 5 cancel ஆயிரும். இங்க வந்து மைனஸ் 48 டிவைடட் பை 65. இதை நம்ம கேன்சல் பண்ண வேணாம், ப்ளஸ் 15/65 வச்சுக்கோ, தென் ஓன்லி இட் வில் பி ஈஸியர் ஃபார் அஸ் டு டூ த வேல்யூ. மைனஸ் 45 டிவைடட் பை மைனஸ் 48 ப்ளஸ் 15னா மைனஸ் 33 இல்லையா. மைனஸ் 33 டிவைடட் பை 65. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் காஸ் ஏ பிளஸ் பி.
Next one, we need to find out sine A minus B. Sine A minus B is equal to sine A cos B minus cos A sine B. So what is sine A? Sine A is 3 by 5. Cos B is minus 12 by 13. Minus cos A is 4 by 5 minus 5 by 13. Okay, so your answer will be minus 36 divided by 65 plus 20 divided by 65. So it is minus 16 divided by 65. Okay, next we need to find out tan of A minus B. Tan of A minus B is equal to tan A minus tan B. Mele minus, keele vandhu plus. Tan A, tan B. So what is tan A? Tan A is 3 by 4 minus 5 by 12 divided by 1 plus 3 by 4 into 5 by 12. So this is, when you are taking the LCM 12, it is 9 minus 5 divided by, இது வந்து LCM வந்து இல்ல, இந்த வந்து 48 வருமா, 3 இதை cancel பண்ணிரு, 16 வரும் அப்பா, 16 plus 5, இல்லையா, 16 plus 5 divided by 16, so we are getting 4 by 12 into இது reciprocal எடுத்துனா, 16 divided by 21, so this can be written as, இது வந்து 3 times, இது வந்து 4 times, 16 divided by 63. So, this is the answer for next problem. Okay. Now, let us go with the next question. 4. Problem number 4. Cos A is given as 13 by 14. Cos B is given as 1 by 7. A, B are acute angles. Acute angles na it lies in the first quadrant. Prove that A minus B is equal to pi by 3. 60 degree arukon A minus B a subtract pannina abdina prove panaparo. So first let us find out what is a cos of A minus B. Okay, cos of A minus B vachu inda sum prove pannala. Appa cos A cos B theriyudhu. We need to find out sin A sin B kandupidikanum. We know the formula sin square A plus cos square A equal to 1. Appa, what is sin square A is equal to? Sin square A equal to 1 minus cos square A. So what is sin A is equal to? Sin A is equal to root of 1 minus cos square A. அப்படின் எழுதிக்கலாமா? So we can substitute the cos A value here. So, we can substitute the value 1 minus 13 square divided by 14 square. That is equal to root of 1 minus 169 divided by 14 square is 196. So, 196 minus 169, it is 27. 27 divided by 196. So that is equal to 3 root 3 divided by 14. 27 எப்படி எழுதிக்கலாம்? 9 into 3 எழுதிக்கலாம். 9 வெள்ள எடுத்துட்டினா 3. 3 root 3. Similarly, we can find out sin B. Sin B is equal to root of 1 minus cos square B. So that is equal to 1 minus cos square B is 1 by 7 the whole square. அப்பு 49 வருமா? 49 minus 1 divided by 7. That is 49 divided by minus 1 divided by 49. So this is root 48 divided by 7. Root 48 நம்ம எப்படி எழுதலாம்? 16 into 3 எழுதலாம். அப்பு 4 root 3 divided by 7 வரும் நமக்கு. சரியா. So we got what is sin A, what is sin B and already we know what is cos A and cos B. Now let us go with the formula. So, cos of A minus B is equal to cos A cos B minus plus sin A sin B. Okay. So, what is cos A? Cos A it is given here, that is 13 by
14 and cos b also it is given 1 by 7 plus 3 root 3 by 14 into 4 root 3 by 7. Okay. So we are getting the answer as 13 divided by 98 plus 3 4s are 12. 12 into root 3 into root 3, 3 divided by 98. So 13 plus 36 divided by 98, that is equal to 49 divided by 98, that is equal to 1 by 2. So we got cos of A minus B is equal to 1 by 2. 1 by 2 can be written as cos pi by 3, cos 60. Upper therefore, that implies A minus B is equal to pi by 3. Hence, we proved. Okay. Next question, problem number 5. Prove that 2 tan 80 degree is equal to tan 85 degree minus tan 5 degree. So, இதை நம்ம வந்து prove பண்ண போறோம். So, first tan 80 degree எடுத்துக்குவோம். Tan 80 degree நம்ம எப்படி எழுதலாம்? Tan 80 degree can be written as tan 85 degree minus 5 degree எழுதலாம். அப்ப இது tan a minus b ஃபார்முலால இருக்கு. அப்ப tan of 85 degree minus tan 5 degree divided by 1 minus tan 85 degree into tan 5 degree. Okay. So, this 5 degree can be written as tan 85 degree minus tan 5 degree divided by 1 minus tan, sorry, கீழே வந்து plus tan 85 degree tan of 90 minus 85 அப்படின்னு எழுதலாம். 90 minus theta, tan 90 minus theta என்னது? It is cot theta. It is cot theta, இல்லையா? அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? cot theta-னு போட்டுக்கலாம். So this can be written as tan 85 degree minus tan 5 degree divided by 1 plus tan 85 degree into cot 85 degree. So tan and cot will be the reciprocal, so we can easily cancel that tan and cot. So, you are getting the answer as 1 in the denominator. So, tan 85 degree minus tan 5 degree divided by 1 plus 1. So, it is 2. This side what we are having? Tan 85 degree, 80 degree, isn't it? If we cross multiply, 2 tan 80 degree is equal to tan 85 degree minus tan 5 degree. Hence, proved. So, you can add it and cross multiply, you will get the answer. Okay. In the next problem, you can find out tan alpha plus beta. State the coordinates in which alpha plus beta terminates. அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, try to do the problem because it is a very easiest one. You can try. Now, let us move to problem number 7. If a plus b equal to 45, prove that 1 plus tan a into 1 plus tan b is equal to 2. And also find the value of tan 22 1 by 2 degree equal to what? இது ரெண்டு question கேட்டிருக்காங்க. Okay. So let us take this as first question and this is second question. Find the value of. So, first question இக்கு நாம் என்ன பண்ணும் given data எடுத்துக்கும். So, A plus B equal to 45 degree. அப்படினா, tan of A plus B, இரண்டு பக்கமும் tan எடுத்துக்கும். Tan of A plus B equal to tan 45 degree. அப்படினு எடுதலாம். இல்லையா? So, what is tan of A plus B? Tan A plus tan B divided by
1 minus tan A tan B is equal to 1. So when you are cross multiplying this, you will get tan A plus tan B is equal to 1 minus tan A tan B. Okay, by taking tan A tan B to this side, it will become as tan A plus tan B. அதை இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ பிளஸ் டேன் ஏ டேன் பி இஸ் ஈக்வல் டு 1. ஓகே, நவ் யூ கேன் டேக் த காமன் டேர்ம் அவுட் சைட். பிஃபோர் டேக்கிங் த காமன் டேர்ம், லெட் அஸ் ஆட் 1 ஆன் போத் சைட்ஸ். ஆடிங் 1, வி கெட் 1 பிளஸ் டேன் ஏ பிளஸ் டேன் பி பிளஸ் டேன் ஏ பிளஸ் டேன் பி plus tan A tan B is equal to 2. Okay, so we can take 1 plus tan A as it is here, and taking tan B as common, we will get from this two terms 1 plus tan A outside, okay, is equal to 2. அப்ப இத நம்ம 1 னு வச்சிட்டு இப்ப இதுல வந்து 1 plus tan A வெளில எடுத்துட்டோம் அப்படினா நமக்கு மீத இருக்கிறது என்னது, இங்க 1 இருக்கு, இங்க tan b இருக்கு. So that is equal to 2. Hence we proved the first one. Hence proved subdivision 1. Okay, now we are going to find out the value for 22 and half degree. So now put a is equal to b is equal to 22 and half degree. ஏன்னா a plus b equal to 45. So, A is equal to B is equal to 22 and half degree. அப்படினு இந்த equationல நம்ம போடலாம் in 1. Okay. So, 1 plus tan 22 and half degree into 1 plus tan 22 and half degree, 22 and half degree is equal to 2. Okay. So 1 plus tan 22 and half ரெண்டுல சேம் இருக்கறனால ஹோல் ஸ்கொயர் னு எழுதிக்கலாம். So 1 plus tan 22 and half degree the whole square is equal to 2. So we can take this square root on both sides. Therefore 1 plus tan 22 and half degree is equal to plus or minus root 2. So இந்த 1 ஐ நம்ம அந்த சைடு கொண்டு போய்டோனா we will get the value for tan 1 by 2 degree, that is equal to, இது minus 1 இந்த பக்கம் போயிரும். So plus or root 2, minus root 2 minus 1. So since, ஆனா இது answer கிடையாது, we are getting two answers, plus root 2 minus 1 and minus root 2 minus 1. So since 22 and half degree is acute, இது acute angle நால, tan 22 and half degree வந்து positive ஆருக்கு. ஏனா acute நாலே first quadrant, all the trigonometric functions are positive. So it is positive. Therefore, tan 22 and half degree is equal to root 2 minus 1. Minus root 2 minus 1 is not possible because it is negative. Okay. So this is the answer for problem number 7. So, we shall continue the exercise in the next class. Still some more problems are there in this, and also we have multiple angles in the same exercise. So, we shall do the next problem in the next class. Thank you, students.